Hello all, welcome to Mysterious Medicos. இன்றைய உள்ள பார்க்க போகிற டாபிக் MRP questions தான். அதாவது நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க ஒன் மார்க் questions வந்து ஃபஸ்ட் இயருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம ஒன் மார்க் கொஸ்டின் வந்து எம்ஆர்பிலேருந்தே இப்போலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் எம்ஆர்பி கொஸ்டின்ஸை எடுத்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம மோரோவர் ஒரு 21 மார்க் கொஸ்டின்ஸ், ஓகேவா, எம்ஆர்பியில் இருக்கூட ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எம்ஆர்பி கொஸ்டின்ஸை 20 வந்து ஒரு பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது தேச காலத்தில், அதாவது இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற ஞானத்துக்கு பேர் என்ன அப்படின்னா யோக காட்சி. செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிவஞான போதம், அதாவது அந்த புக்கில் இருந்து உயிரை ஒரு தனிப்பொருளாக உணர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 அடியில் வந்து ஒரு செய்யுள் இருக்குது. ஓகேவா, இந்த செய்யுளை கொடுத்து இந்த செய்யுள் வந்து எந்த புக்கிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சிவஞான போதம். தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நம்ம தோக்கி புக்கில் இருக்கு இல்லையா, தோக்கி புக்கில் வந்து அந்த சுக்கிலம் சுரணிதம், அதுக்கப்புறம் 5 பஞ்சபூதங்கள், 5 கோஷங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்திரியங்கள், 5 வாயுக்கள், இது எல்லாமே வந்து இந்த கூட்டத்தை வந்து ஆன்மா அப்படின்னு சொல்கிற எந்த வாதம் அப்படின்னா சமச்சன்ம வாதம் தான். ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து திகோத இந்திரியாமாவோட ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 நாடி துடிப்பு நேரம் தான் வந்து அதோடய ஆயுட்காலம். ஃபிஃப்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, அந்த நாதம் இருக்கு இல்லையா, அந்த ஓம், அந்த நாதத்திலருந்து 5 வகையான கலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், தோக்கி புக்கில் இருக்கும். அந்த 5 வகையான கலைகள் வந்து எந்த ஆதித்தத்துக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஞான ஆதித்தம். ஓகேவா, அந்த ஆதித்தத்தில் அந்த வந்து இந்த 5 கலைகளை வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து க்வெஸ்டின், பதியும் அதுக்கப்புறம் வந்து மிரை நிறையும், ஓகேவா, இது ரெண்டு இதோட எதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வியபாகம். செவன்த் ஒன், சன்னா இருக்கு இல்லையா, அந்த சன்னா அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் காம்பனண்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்த்ரோக்ளூலின் கிளைகோசைட். 8th க்வெஸ்டின், தசம் மூலிகை அப்படின்னு சொல்கிற அந்த மூலிகளில் இந்த ஆப்ஷனில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெருங்கிழிஞ்சல். 9th க்வெஸ்டின், அதிவிடயம் மாற்று மருந்தாங்க பயன்படும் தாவரம், கிரிப்டோ கயரின் பைரலிஸ். 10th ஒன், பருத்த கணுப்பகுதியில் இனம் கண்டறியும் குடும்பம், அதாவது அந்த ஃபேமிலி எது அப்படின்னா அக்கந்தேசியே. 10th ஒன் என்ன அப்படின்னா, சாரி, 11th ஒன் வந்து சாரஸ் என்பது, சாரஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கஞ்சா ரெசின். 12th ஒன் என்ன அப்படின்னா, இருவி அதோட மெடிக்கல் காம்போனன்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா அது வயிற்றில் இருக்க அந்த புழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொல்லும், அதாவது வயிற்றில் இருக்க புழுக்கொல்லி. 13th க்வெஸ்டின், டிசிஏ சைக்கிள் இருக்கு இல்லையா, அதில் தேவைப்படக்கூடிய என்சைம்ஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரின். 14th க்வெஸ்டின், அந்த கொழுப்பு வகைப்பாட்டில் இருக்க அந்த கூட்டு கொழுப்புக்கான எக்ஸாம்பிள் எது அப்படின்னா அமினோ கொழுப்புக்கள். 15th க்வெஸ்டின், 1 ஃப்ளூரின் அதுக்கப்புறம் வந்து 2 to 4 வந்து டை நைட்ரோபென்சின், ஆன்சர் என்ன அப்படின்னா சான்கஸ் ரியோசின். 16th க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, ஆடு தீட்டா பழி இருக்கு இல்லையா, அதை நல்லா அரைச்சி தேங்காய் அளவு எடுத்து அது 1 படி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி 40 டேஸ் வரைக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன டிசீஸ் க்யூர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா லெப்ரஸி இருக்கு இல்லையா, அதை பெருநோய், அதில் இருக்கிற தடிப்பு வந்து க்யூர் ஆகும். 17th க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, அருகம்புல் சாரை வந்து ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த நோய் க்யூர் ஆகும், அதாவது எந்த நோய் குணமாகும் அப்படின்னு புளிப்பாணி 500 புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெருச்சாலியோட விடம். 18th க்வெஸ்டின், கோரக்கென வேறு பெயர் உள்ள மரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆனை புளிய மரம். 19th க்வெஸ்டின், நம்ம டூபா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆயிலை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குணப்படம் புக்கில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா புண்ணை ஆயில். ஓகேவா, புண்ணை எண்ணெய் தான் வந்து நம்ம டூம்பா ஆயில்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 20th என்ன அப்படின்னா, வயசானவங்களோட பல் கூட ரொம்ப இளைஞர்களோட பல் மாதிரி உறுதியாக இருக்கக்கூடிய உறுதியை கொடுக்கக்கூடிய குடிநீர் எது அப்படின்னு சொல்லிட்டு தேரன் வெண்பா சொல்லியிருக்கு அப்படின்னு ஆன்சர் வந்து மர்காரை குடிநீர். 21th க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, நீர் மண் பூதம் இருக்கு இல்லையா, அதில் தோன்றுற அந்த உறுப்பு அந்த பார்ட்ஸுக்கெலாம் வந்து டிசீஸ் க்யூர் பண்ணக்கூடிய பஞ்சசூத சரக்கு எது அப்படின்னு கேட்டோம்னா லிங்கம். இதோட வந்து நம்ம எம்ஆர்பியில் ஒரு 21 க்வெஸ்டின்ஸை நம்ம பார்த்தாச்சு. இதை டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனாக பார்க்கணுன்னா கூட நம்ம பார்க்கலாம்.
அதாவது இப்போ நம்ம எம்ஆர்பி க்வெஸ்சன்ஸ் படிக்கிறோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம ஒரு க்வெஸ்சன் வித் ஆன்சர் அது மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணி படிக்கிறது, இப்போ இந்த ஒரு க்வெஸ்சன்னா இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெமரைஸ் பண்ணி ஒரு முறை படித்தாலே லாங் டைம் மெமரியில் இருக்கிற மாதிரி எப்படி படிக்கிறது, அது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி நான் டீச் பண்ணாலும் நீங்கள் கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இது மாதிரி நான் எம்ஆர்பி க்வெஸ்சன்ஸை வந்து பார்ட் பார்ட்டாக வீடியோஸ் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.